தமிழக பட்ஜெட். அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா. சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, சென்னை மாநகராட்சியினுடைய 2024 மற்றும் 25 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா அதற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 82 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் கல்வி, பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் புதிய அறிவிப்புகளை இந்த ஆண்டுக்கான அறிவிப்பை மேயர் பிரியா செய்திருக்கிறார். மிக முக்கியமாக 2 அறிவிப்புகள் இந்த நிதியாண்டில் மிக முக்கியமாக வந்திருக்கிறது. ஒன்று, சென்னை மாநகராட்சி கல்வித்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டிருக்கூடிய சென்னை பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் சாக்ஸ் வழங்குவதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறது. அதேபோன்று மாணவர்களுக்கு 2 செட் பள்ளி சீருடை வழங்குவதற்கான நடவடிக்கையும், இது ஒட்டுமொத்தமாக 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்கான அறிவிப்பை இந்த பட்ஜெட்டில் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பிரத்யேகமாக உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கை மாநகராட்சி எடுக்கும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து மண்டலங்களிலும் ஆண்களுக்காக உடற்பயிற்சி கூடம் இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் 200 வார்டுகளிலும் 200 உடற்பயிற்சி கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி எடுக்கும். இதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து சாலைகளை மேம்படுத்துவதற்காக 400 கோடி மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைப்பதற்கும், நடைபாதைகள் உள்ளிட்டவைகளை பராமரிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பள்ளி மாணவர்களுக்காக, சென்னை பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதற்கான நடவடிக்கை, அதேபோன்று மாணவர்கள் வெளியில் செல்வதற்காக சென்னை மாநகராட்சியை பேருந்து கொள்முதல் செய்வது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய வார்டு உறுப்பினர்கள், தற்போது 200 வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வார்டு உறுப்பினருக்கான மேம்பாட்டு நிதி 40 லட்சமாக இருந்தது, தற்போது அதை 45 லட்சமாக உயர்த்துவதற்கான நடவடிக்கையும், ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்கும் டேப் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி மேயரினுடைய சிறப்பு நிதி ஓராண்டுக்கு 2 கோடி ரூபாய் இருந்தது, அதை 3 கோடி ரூபாய் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பூங்காக்கள் பராமரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கையும், 10 நீர்நிலைகளை பராமரிப்பு பணி செய்து அதை மழைநீர் வடிகால்வையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கையாக 10 கோடி ரூபாய் செலவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதற்காக 1.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான நடவடிக்கை, முக்கிய இடங்களில் அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையும், இஸ்ரோ போன்ற இடங்களுக்கும், அதேபோன்று கூடங்குளம் பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு மாணவர்களை அழைத்து செல்வது, சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களுக்கு சென்னை பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வது போன்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதாரத்தில் திருவொற்றில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை படுக்கை வசதி கொண்ட சுகாதார நிலையமாக மேம்படுத்துவது, சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்தை 3 அடுக்கு மாடிக்கொண்ட பிரத்யேகமான சுகாதார நிலையமாக மாற்றுவது போன்ற நடவடிக்கையை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும், மேம்பால பராமரிப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த பட்ஜெட்டில் மொத்தம் 82 புதிய அறிவிப்புகளாக செய்திருக்கிறார்கள். இன்று பட்ஜெட் தாக்கல் முடிந்திருக்கிறது. அதேபோன்று மாநகராட்சியினுடைய வருவாய் மற்றும் செலவினம் குறித்த அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை மாநகராட்சியினுடைய வரிவிதிப்பு மற்றும் நிதி நிலைக்குழு தலைவர் செய்திருக்கிறார். இதில் இந்த ஆண்டுக்கான வருவாயாக 4,466 கோடி ரூபாயும், அதேபோன்று செலவினமாக 4,727 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் இருக்கும் என்று வருவாய் மற்றும் நிதிக்குழுனுடைய தலைவர் தெரிவித்திருக்கார். அதேபோன்று கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியுடைய வருவாய் பற்றாக்குறை 114 கோடி ரூபாய், கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று பட்ஜெட் தாக்கல் முடிந்திருக்கிறது. நாளை சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது. பூங்குழலி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். 2024-25 ஆண்டின் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. 2030க்குள் குடிசையில்லா தமிழ்நாடு, 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள், 2024-25 1 லட்சம் வீடுகள், கடைகோடி மனிதருக்கும் நலவாழ்வு.